டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 33, துணை வேண்டும் மன்றாட்டு, அழித்தொழிப்பவனே உனக்கு ஐயோ கேடு, நீ இன்னும் அழித்தொழிக்கப்படவில்லையே, நம்பிக்கை துரோகியே உனக்கு எவரும் துரோகம் செய்யவில்லையா, நீ அழித்தொழிப்பதை முடித்ததும் நீயும் அழிந்தொழிவாய், நீ நம்பிக்கை துரோகம் செய்தவுடன் உனக்கும் துரோகம் செய்வார்கள், ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும், நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம், அதிகாலைதோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேளைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பீராக, ஆரவார பேரொளி கேட்க மக்களினங்கள் பின்வாங்கி ஓடுகின்றன, நீர் கிளர்ந்திடும்போது வேற்றினத்தார் சிதறுண்டு போகின்றனர், பச்சை புழுக்கள் சேர்ப்பது போல் கொள்ளை பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன, வெட்டுக்கிளிகள் பாய்வது போல் அவற்றின் மேல் மனிதர் பாய்கின்றனர், ஆண்டவர் மாட்சிக்கு உரியவர், ஏனெனில் அவர் உன்னதத்தில் உரைகின்றார், சீயோனை அவர் நீதியாலும் நேர்மையாலும் நிரப்புகின்றார், உங்கள் காலத்தில் அவரே பாதுகாப்பாய் இருப்பார், அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார், ஆண்டவரை பற்றிய அச்சமே அவர்களது அரும் செல்வம், இதோ வலிமை மிக்க அவர்களுடைய வீரர்கள் வீதியில் நின்று கதறி அழுகின்றனர், சமாதானத்தின் தூதர் மனங்கசந்து அழுகின்றனர், நெடுஞ்சாலைகளில் ஆள் நடமாட்டம் இல்லை, வழிப்பயணிகள் கடந்து செல்வதும் இல்லை, உடன்படிக்கை முறிக்கப்படுகின்றது, ஒப்பந்தம் மீறப்படுகின்றது, மனிதருக்கு மரியாதையே கிடையாது, நாடு புலம்பி அழுது சோர்ந்து போகின்றது, லெபனோன் வெட்கி நாணி தளர்ச்சியடைகின்றது, சாரோன் பாலை நிலம் போல் ஆகின்றது, பாசானும் கர்மேலும் இலையுதிர்கின்றன, பகைவருக்கு ஆண்டவரின் எச்சரிக்கை, ஆண்டவர் கூறுகின்றார், இப்பொழுது நான் எழுந்தருளுவேன், இப்போது என்னை உயர்த்தி கொள்வேன், இப்பொழுது என்னை மாட்சிமைப்படுத்துவேன், நீங்கள் பதரை கருத்தாக்கி வைக்கோலை பெற்றெடுத்தீர்கள், உங்கள் உயிர் மூச்சு நெருப்பாகி உங்களையே எரித்துவிடும், சுண்ணாம்பு நீட்டப்படுவதையே போல் மக்களினங்கள் பொசுக்கப்படுவார்கள், முட்கள் போல் வெட்டுண்டு நெருப்புக்கு இரையாவார்கள், தொலையில் உள்ளாரோ நான் செய்வதை கேளுங்கள், அருகில் உள்ளோரை என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள், சீயோன்வால் பாவிகள் அஞ்சுகின்றனர், இறை பற்றில்லாதோரை திகில் ஆட்கொள்கின்றது, சுட்டெரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவர், என்றென்றும் பற்றி எறியும் தளலில் நம்மில் எவர் இருப்பார், நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையூட்டு வாங்க நீட்டாதவர், இரத்தப்பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண் கொண்டு காணாதவர், அவர்களை உன்னதங்களில் வாழ்வர், கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவலரன் ஆகும், அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், தண்ணீர் தரப்படும் என்பது உறுதி, மேன்மை மிகு வருங்காலம், அரசரை உங்கள் கண்கள் அழகுமிக்கவராய் காணும், பறந்து விரிந்த நாட்டை நீங்கள் காண்பீர்கள், திகிலை பற்றி உங்கள் மனம் இவ்வாறு சிந்திக்கும், குடிக்கணக்கு செய்தவன் எங்கே, திரைப்பொருளை நிறுத்து பார்த்தவன் எங்கே, கோபுரங்களை எண்ணிக்கை இட்டவன் எங்கே, உங்களுக்கு விளங்காத குளறுபடியான பேச்சையும் புரியாத வேற்றுமொழியையும் கொண்ட காட்டுமிராண்டி மக்களை நீங்கள் மீண்டும் காண மாட்டீர்கள், நம் விழாக்களின் நகரான சீயோனைப்பார், அமைதியின் இல்லமாகவும் பெயர்க்கப்படாத முளைகளும் அறுபடாத கயிறுகளும் கொண்ட அசைக்க முடியாத கூடாரமாகவும் எருசலேம் இருப்பதை உங்கள் கண்கள் காணும், ஏனெனில் அங்கே ஆண்டவர் நமக்கென தம் ஆட்சியை விளங்க செய்வார், அது அகன்ற ஆறுகளையும் விரிந்த நீரோடைகளையும் உடைய இடம் போன்றது, துடுப்பு படகு அங்கு போவதில்லை, மாபெரும் கப்பல் கடந்து வருவதும் இல்லை, ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர், ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர், ஆண்டவரே நமக்கு வேந்தர், அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர், உங்கள் வடக்கயிர்கள் தளர்ந்து தொங்கும், அவற்றால் பாய்மரத்தை நிலையாய் பிடிக்க இயலாது, பாய்விரிக்கவும் முடியாது, அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், முடவரும் கொள்ளை பொருளை சூறையாடுவர், சீயோனில் வாழ்பவர் எவரும் நான் நோயாளி என்று சொல்ல மாட்டார், அதில் குடியிருக்கும் மக்களின் தீச்செயல் மன்னிக்கப்படும், இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அரசியது, கிறிஸ்துவை உமக்கு புகழ்.